வந்துட்டு சரக்கு கிடையாதா? ஒரு எம்சி இல்ல ஆர்சி. இந்த குக்கிராமத்துக்கு வந்துட்டு ஆர்சி எம்சி அடிக்கிறது வேஸ்ட்ரா. வில்லேஜ் ஸ்பெஷல்னா அது தென்னங்கள் தான். அதுவும் காலங்காத்தால ஃப்ரெஷ்ஷா இறக்குன உடனே ஒரு மொந்த அடிச்சோன்னு போய் அது லைஃப்டா. சாம் கல்லேனா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? உங்களுக்கு வர பேச்சே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் கல்லு இவையண்ட தேவதாஸ் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. என்னடா டல்லா இருக்கிற? ஒண்ணுலடா. என்ன டேமச்சான், ஐரின் யாரு கூட பேசுறத பாத்திருப்பான். அதான் மூஞ்ச தூக்கிட்டு உட்காந்துருக்கான். அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, சும்மா பேசிக்கிட்டு. குடுங்க கேட்டு பாக்க. கத்திரிக்காக்கு கை கால் முளைச்ச மாதிரி இல்ல. ஏன்டா கிண்டல் பண்றீங்க? பழையில இருந்து வெளியே வந்த மூஞ்சூர் மாதிரியே இருக்குடா. ஹலோ, என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லையே. இங்க வா, காத்தால 5 மணிக்கு பிராக்டிஸ் இருக்கு. என்னடா சரி வா, வந்த இடத்துல பிரச்சனை. வேணா சும்மா இரு. டேய் போடுடா. சரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சாரி. ஐரின் மேல இருந்த கோவத்தை நான் உங்ககிட்ட காட்டினேன், நீ கூட தான் என் மேல இருக்க கோவத்தை பூஜா கிட்ட காட்டலாம். நெருக்கமானவங்க கிட்டதான் கோவத்தை காட்ட முடியும். சரி, மத்தவங்களாம் எங்க? அவங்களாம் அப்பவே போயிட்டாங்க. பிரியா அவ தான் ஃபர்ஸ்ட். காலையில 5 மணிக்கு பிராக்டிஸ்னு சொல்லிட்டு அப்பவே போயிட்டா. அதான் நான் இருக்கேன்ல, வா போலாம். டேய் வாடா. பூஜா, இங்க என்ன பண்ற நீ? நீ கோச்சிட்டு போயிட்ட. அங்க வந்தா நான் திட்டுவேன்னு தெரியும். அதான் இப்படிதான் வருவேன்னு உனக்காக காத்துட்டு இருக்கேன். வா. Thank you.
டான்ஸ் எல்லாம் நல்லா தான் ஆடுறீங்க, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? கடைசியில கப்பு நாங்க தானே வின் பண்ண போறோம். ரொம்ப பேசாதீங்க, ஸ்டேஜ்ல பாக்கலாம். ரொம்ப பேசாதீங்க, ஸ்டேஜ்ல பாக்கலாம்.